ரைட். இன்றைக்கு நாங்கள் இந்த தரம் 11க்கான சில முக்கியமான பாடம், அதாவது 10 மார்க்ஸ், அதாவது செகண்ட் பார்ட்டில் 10 மார்க்ஸ் அப்படி இருக்குது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் 2 மார்க்ஸ் இருக்குது. மொத்தம் 12 மார்க்ஸ் கூடிய கேள்வி இந்த திரிகோண கணிதம்ன்ற ஒரு பகுதி. இந்த மார்க்ஸு கண்டு தனியை நாங்கள் பார்க்காம இந்த திரிகோண கணிதம்ன்றது நாங்கள் சில வேலைகள் செய்யக்குள்ள எங்களுக்கு தெரியாத கணியங்கள், அதாவது தெரியாத உயரங்களை நாங்கள் எங்கேயாவது பார்க்குறோன்னு சொன்னால், இப்போது உதாரணம் உயரமான மலை, உயரமான மரம், அப்படியான விடயங்கள், அப்போ ஆற்றுக்கு குறுக்க ஒரு ஆற்றின் நீளம், அப்படியான விடயங்களை நாங்கள் அளக்கிறதுக்கு வந்து இந்த திரிகோண கணிதம் உண்ட விகிதத்தை நாங்கள் பயன்படுத்தோம். இதை நீங்கள் எங்கே நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்து பார்த்துருப்போம்னு சொன்னால், இந்த 10ஆம் ஆண்டு அளவுடை படங்கள் என்று சொல்லி ஒரு பாடம் இருக்குது, 10ஆம் ஆண்டு கடைசி பாடம். இந்த அளவுடை பாடங்கள் என்ற பகுதியில நீங்க இந்த பகுதியை சாடையா நீங்க செய்து பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்கவுட்ஸ்ல இருக்கிறார்கள், சாரணர்ல இருக்கிறார்கள் வந்து நீங்க இந்த மரங்களை இந்த ஜேர்னி போறன்னு சொல்லுவாங்க. இந்த ஜேர்னிகள் போற நேரம் மரங்கள உயரங்கள் அளக்கிறதுக்கு நீங்க இந்த திரிகோண கணிதத்தை தான் நீங்க அங்க பயன்படுத்தி இருப்பீங்க. சரிதானே? ரைட். இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, எங்களோட எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி 11ஆம் ஆண்டுல இருக்கிற இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த திரிகோண கணிதம் என்ற பகுதியை பயன்படுத்தி என்னண்டு இந்த முக்கோணிகளின் பக்கங்கள நீளங்களை கண்டுபிடிக்கிறது. இப்ப நாங்க அன்றாட வாழ்க்கையில நாங்க இந்த ப்ராக்டிக்கலா நாங்க செய்யக்குள்ள இந்த பக்கங்கள நீளங்களை நாங்க என்ன செய்வோம்டா, இப்ப ஒரு மரம் உயரம் என்று சொன்னா மரத்தையும் ஒரு பக்கமா தான் நாங்க எடுப்போம். மலையின் உயரம் காண்றன்னு சொன்னா மலையையும் ஒரு பக்கமா எடுத்து தான் நாங்க கணக்கு செய்வோம். இப்ப நாங்க பாக்குற நேரம் என்ன செய்வோம்டா, இவ்வாறான உயரங்கள ஒரு செங்கோண முக்கோணி, அதாவது ஒரு படம் ஒன்று நாங்க கேடுற நேரம் செங்கோண முக்கோணிகள் சம்பந்தப்பட்டு வந்தா தான் நீங்க அந்த திரிகோண கணிதம் என்ற விகிதத்தையே பயன்படுத்தலாம். அதாவது ஒரு முக்கோணியில 90 வகை என்ற ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும் நீங்க திரிகோண கணிதம் பயன்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க திரிகோண கணிதத்தை பயன்படுத்த இயலா, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ள முடியாது. சரியா? திரிகோண கணிதம் நீங்க பயன்படுத்துறன்னு சொன்னா கட்டாயம் ஒரு செங்கோண முக்கோணி என்று இருக்கணும். அதுல ஒரு 3 விகிதங்கள் நாங்க பார்க்க போறோம். 3 விகிதங்கள் நாங்க பார்க்க போறோம் என்று சொன்னா சைன், கோஸ், டேன், அதாவது சைன் என்று சொல்லுவோம். அதாவது வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா சைன் என்று சொல்லி ஒரு விடயம் நாங்க பார்க்க போறோம். அதுக்கு பிறகு நாங்க கொஸ் என்று சொல்லி ஒரு விடயம், அதுக்கு பிறகு டேன் என்று சொல்லி ஒரு விடயம். இப்ப உதாரணமா சைன், கொஸ், டேன் என்று சொல்லி 3 விடயங்கள், அதாவது கோசைன், டான்சைன், சைன் என்று சொல்லி 3 விடயங்களை நாங்க இந்த கோணங்களுக்கு பொருத்தி, அப்ப கோணங்களுக்கு பொருத்தீங்கன்னா சைன் டீட்டா, டீட்டான்னு சொன்னா என்ன வகையாவது இருக்கலாம், சைன் டீட்டான்னு சொன்னா 30 வகை, 40 வகை, 50 வகை, என்னென்றாலும் சைனுக்குரிய டீட்டா, கோஸ் டீட்டா, டேன் டீட்டா. அப்ப டீட்டாக்குரிய பெருமானங்களை கண்டு என்னென்று கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நீங்க இந்த புக்ல கடைசி பக்கம் பார்த்துருப்பீங்க. இந்த மடக்க புத்தகம் மாதிரி ஒரு அட்டவணை, ஒன்று ரெண்டு அட்டவணை உங்களுக்கு தந்திருப்பாங்க. அந்த அட்டவணைக்கு மேல பாத்தீங்கன்னா மடக்க புத்தகம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மேலே இயற்கை சைன்கள், இயற்கை தான்சன்கள் என்றது, அதுக்குள்ள கணக்க நம்பர்ஸ் தந்திருப்பாங்க. அப்ப மடக்க நாங்க என்ன மாதிரி செய்யறோமோ அதே மாதிரி தான் நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த சைன், கோஸ், டேன் என்று சொல்லி 3 விடயங்களை நீங்க பயன்படுத்த போறீங்க. அப்ப 3 விடயங்களை நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு சொன்னா கட்டாயம் செங்கோண முக்கோணியில தான் நீங்க இதை பயன்படுத்த போறீங்க. அப்ப செங்கோண முக்கோணியில நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு சொன்னா ஒரு செங்கோண முக்கோணி இப்படி இருக்கு, இப்படி ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று இருக்கு. அப்ப இந்த செங்கோண முக்கோணியில, சரியா, இந்த செங்கோண முக்கோணியில நான் சொன்ன ஒரு கோணம் ஒன்றை நாங்க பயன்படுத்துங்க, ஒரு கோணம் ஒன்று எடுக்கணும், ஏதாவது ஒரு கோணம், ஏதாவது ஒரு கோணம் என்று சொன்னா இது செங்கோணமா தான் இருக்கும், கட்டாயம் ஒரு கோணம் செங்கோணமாக இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு கோணம்னா நாங்க பிசி என்று 3 பக்கங்களையும் நாங்க வைப்போம். இதுல 2 மிச்ச கோணங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. அப்ப 2 கோணத்தையும் நாங்க வச்சு ஏதாவது உதாரணமா நாங்க என்ன செய்வோம், இதை டீட்டான்னு எடுப்போம். டீட்டான்னு சொன்னா 30 பாகை, 20 பாகை, 50 பாகை, என்ன வேணுமென்றாலும் இருக்கலாம், 10 பாகை, 15 பாகைன்னு சொல்லி என்ன பாகைகள் வேணுமென்றாலும் இருக்கலாம். நாங்க அந்த கோணத்தை டீட்டான்னு சொல்லுவோம். இந்த டீட்டாக்கு வந்து 3 பக்கங்கள் இருக்கு, 3 பக்கங்கள் இருக்குன்னு சொன்னா இதுல பார்த்தோம்னு சொன்னா, சரியா, இந்த டீட்டாக்கு முன்னால பார்த்துட்டு இருக்கிறாள் இந்த பக்கத்தை நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா எதிர்பக்கம் என்று நாங்க சொல்லுவோம். எதிர்பக்கம், ரைட். இந்த டீட்டாக்கு முன்னால இருக்கிறான், இந்த டீட்டாக்கு முன்னால நாங்க பார்த்து கொண்டிருந்தோம்னா இதை நாங்க சொல்லுவோம் எதிர்பக்கம் என்று நாங்க சொல்லுவோம். இந்த டீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறபடியே இந்த பக்கத்தை நாங்க என்ன சொல்லுவோம்னா அயல் பக்கம் என்று நாங்க சொல்லுவோம். அயல் பக்கம். இந்த செங்கோணத்துக்கு முன்னால் இருக்கிறாள் எப்பவும் யாரா இருக்கும் என்று சொன்னா செம்பக்கமா தான் இருக்கு. அது என்ன முக்கோணி தந்தாலும் செங்கோணத்துக்கு நேர இருக்கிறாள் கட்டாயம் ஒரு செம்பக்கமா தான் இருக்கு. இப்போது நம்ம இப்படி ஒரு முக்கோணி இருக்கு, இந்த முக்கோணி, இது செங்கோணம், டீட்டா இங்கே இருக்கு என்று வைப்போம்.
தீட்டா இங்க இருக்குன்னு சொன்னா தீட்டாக்கு இங்க முன்னுக்கு இருக்கிறாள் தான் எதிர்ப்பக்கம் நாங்க சொல்லுவோம். தீட்டாக்கு பக்கத்துல இருக்காள், இதுவும் பக்கத்துல இருக்கு இதுவும் பக்கத்துல இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா செங்கோணத்துக்கு எதிராக இவர் இருக்கு. ஆகவே இவர சிறப்பு பெயர் வந்து செம்பக்கம் நாங்க சொல்லுவோம், இத வந்து அயல் பக்கம் நாங்க சொல்லுவோம். ரைட், இந்த முக்கோணம் இப்படி மாறி இருக்கு. ரைட், இப்படி இந்த முக்கோணம் இருக்கு, இங்க தீட்டா இருக்குன்னு. அப்ப இந்த தீட்டா தான் தீர்மானிக்கும் எதிர்ப்பக்கம் என்ன அயல் பக்கம் என்னன்னு சொல்லுவோம். செம்பக்கம் அது செங்கோணம் தான் தீர்மானிக்கும். அப்ப இது செம்பக்கம் தான், இதுல ஒரு மாற்றமும் இல்லை. செம்பக்கம் இந்த டீட்டா தான் என்ன செய்யும்னா தனக்கு நேர இருக்கிறாங்களை தான் கட்டாயம் எதிர்ப்பக்கமா எடுக்கும். அப்ப டீட்டா இங்க வந்துட்டேன்னு சொன்னா இதுக்கு நேர இங்க இருக்கிற பக்கம் தான் எதிர்ப்பக்கமாக மாறும். அப்ப கணக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த எதிர்ப்பக்கங்கள் செம்பக்கங்கள் என்ன செய்யும்னு சொன்னா மாறிக்கொண்டு இருக்கும். இதை வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா அயல் பக்கம். அப்ப மூன்று பக்கங்கள் சம்பந்தப்பட போது செம்பக்கம், எதிர்ப்பக்கம், அயல் பக்கம். ஒரு கோணம் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு செம்பக்கம் என்ன, எதிர்ப்பக்கம் என்ன, அயல் பக்கம் என்னன்னு சொல்லி மூன்று விடயங்கள் இதுல சம்பந்தப்பட போகும். சரிதானே? ரைட், இந்த பக்கங்களை பிரிக்கிறதாலதான் நாங்க என்ன செய்வோம்னா ஒவ்வொரு விகிதங்கள் நாங்க எடுக்க போறோம். இந்த சைன் டீட்டா, கொஸ் டீட்டா, டேன் டீட்டாக்கு ஒவ்வொரு விகிதங்கள் நாங்க எடுக்க போறோம். இப்ப உதாரணமா சைன் டீட்டா, அப்ப சைன் டீட்டான்னு சொன்னா சரியா எதிர்ப்பக்கம் கீழ் செம்பக்கம். எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் நாங்க சொல்லுவோம். சரிதானே? அந்த எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் சொன்னா எதிர்ப்பக்கம் இருக்கிற நீளத்தை நீங்க செம்பக்கத்தால பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா இந்த சைன் டீட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சைன் டீட்டா ஒரு பெருமானம் வரும், அதை நாங்க அட்டவணைகளை போட்டு கொஞ்சம் வேலை பார்க்க போனோம். இப்ப ஆரம்பத்துல எங்களுக்கு சைன் டீட்டான்னு சொன்னா எதிர்ப்பக்கத்தை செம்பக்கத்தால பிரிக்கணும் சொல்லி வச்சுக்கணும். கொஸ்டீட்டான்னு சொன்னா அயல் பக்கத்தின் கீழ், அயல் பக்கத்தை நாங்க என்னத்தால பிரிக்க போறோம்னு சொன்னா செம்பக்கத்தால பிரிக்க போறோம். அயல் பக்கத்தை நாங்க செம்பக்கத்தால பிரிக்க போறோம். சரியா? ரைட், டேண்டீட்டான்னு சொன்னா எதிர்ப்பக்கத்தை, எதிர்ப்பக்கம் கீழே நாங்க அயல் பக்கம். ரைட், இந்த மூன்று வாய்ப்பாடும் நீங்க கட்டாயம் பாடமாக்கித்தான் இருக்கும். சைனுக்கு என்ன, கொசுக்கு என்ன, டேனுக்கு என்ன. இப்ப உதாரணமா நாங்க பாடமாக்குறதுக்கு சில வேற வேற முறை சயின்ஸ்ல எல்லாம் நீங்க வேற வேற வசனங்கள் அதெல்லாம் உங்களை ஈஸிக்கு மாதிரி நீங்க பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதுக்கும் சைன் என்று சொன்னா சைக்கிள் என்று சொல்லுவோம், கொஸ் என்று சொன்னா கோயில், டேன் என்று சொன்னா தாய் என்று மூன்று விஷயத்தை வச்சுக்கணும். அப்ப சைன் டீட்டாண்டா சைக்கிளை எடுத்து சென்றேன் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் அப்படிதான் நாங்க பாடலாம். சைன் டீட்டா சைக்கிளை எடுத்து சென்றேன், கொஸ்டீட்டா கோயில் அடிக்கு சென்றேன் அயல் பக்கத்தின் செம்பக்கம். பாருங்க கொஸ்டீட்டான்னா கோயில், கொஸ் பயப்படுங்க பயன்படுத்தணும்னா கொஸ்டீட்டா கோயில் அடிக்கு சென்றேன். ரைட், கோயில் அடிக்கு சென்றேன் பாருங்க அயல் பக்கத்தின் செம்பக்கம். சைன் டீட்டா சைக்கிளை எடுத்து சென்றேன் எதிர்ப்பக்கத்தின் செம்பக்கம். அப்ப டேன் டீட்டா தாய் என்னை அடித்தாள், தாய் டேன் என்று சொன்னா தாய். அப்ப அம்மா அடிக்கிறா கோயில், சைக்கிள் எடுக்கிறன் கோயிலுக்கு போறேன், இதுதான் பயப்பாடு. கோயில் அடிக்கு சென்றேன், கோயில் அடிக்கு சென்றேன். அப்ப கொஸ்டீட்டா வாய்ப்பாடு கொஸ்டீட்டா சம கோயில் அடிக்கு சென்றேன் அயல் பக்கத்தின் செம்பக்கம். டேண்டிட்டாவ சொல்லுங்க, தாய் என்னை அடித்தாள் எதிர்ப்பக்கத்தின் அயல் பக்கம். சைண்டிட்டாவ சொல்லுங்க, சைக்கிளை எடுத்து சென்றேன் எதிர்ப்பக்கத்தின் செம்பக்கம். ரெண்டு மூன்று விடயங்கள் நாங்க இந்த ஈஸிக்கா கொஞ்சம் இலவுக்காக பயன்படுத்தி வச்சிருக்கிறோம். இதை விட இன்னும் கொஞ்சம் வசனங்கள் இருக்கும் உங்களுக்கு. நோட் பண்ணி எடுங்க, நான் அதையும் சொல்லித்தான் இதாவுண்ட நீங்க பயன்படுத்தும். சரிதானே? டக்குன்னு இப்ப நாங்க இந்த வாய்ப்பாடுகளை டக்குன்னு நேரடியாக நீங்க பயன்படுத்தணும்னு சொன்னா சைன் கோஸ் டேன் சொல்லி மூன்று விடயங்கள், சைன் தான் முதலாதாரம், கோஸ் டேன் சொல்லி மூன்று விடயம் வரும். அப்ப சைக்கிளை எடுத்து சென்றேன் சைன் டீட்டா சமன், சைக்கிளை எடுத்து சென்றேன் எதிர்ப்பக்கத்தின் செம்பக்கம், தாய் என்னை அடித்தாள் டேன் டீட்டா சமன், தாய் என்னை அடித்தாள் எதிர்ப்பக்கத்தின் அயல் பக்கம், கோயில் அடிக்கு சென்றேன் கொஸ்டீட்டா சமன், கோயில் அடிக்கு சென்றேன் அயல் பக்கத்தின் செம்பக்கம். அப்ப இந்த மூன்று விடயங்கள் நீங்க பயப்பாட பயன்படுத்தலாம். இதுல சைன் கோஸ் டேன் டீட்டான்னு தான் வரப்போம். சரியா? அதை விட நீங்க சைன் கோஸ் டேன் டீட்டா பயப்பாடை வந்து வேற வகையா நீங்க பாடமாக்க போறீங்கன்னு சொன்னா என்னை அடித்தவன் எவனாயிருந்தாலும் நாங்க சும்மா போட்டுட்டு நாங்க அட்டவணையை பார்ப்போம். என்னை அடித்தவன் எவனாயிருந்தாலும் செத்து போக செருப்பால் அடிப்பேன் என்று நாங்க ஒரு விதம் வச்சுக்கோம். சரியா? சும்மா யோக யோக பாடமாக்குறேன். என்னை அடித்தவன் எவனாயிருந்தாலும் செத்து போக செருப்பால் அடிப்பேன். முதலாவது சைன் கொஸ் டேன் என்று வரப்போகுது.
சரியா? இது மொத்தமான வாய்ப்பாடுகள் நீங்க கேள்விப்படுவீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி மொத்தமா நீங்க பயன்படுத்தக்குள்ள என்னை அடித்தவனவனா இருந்தாலும் செத்துப்போக செருப்பால் அடிப்பேன், சைங்கோ ஸ்டாண்ட். சரியா? இல்ல என்ன என்ன சொன்னார், என்ன செய்தாலும், என்ன செய்தாலும், சரியா, என்ன செய்தாலும் அவர் செய்தது, என்ன செய்தாலும் அவர் செய்தது என் அன்புக்காக என்று வடமை வைக்கிறது. அப்ப முதலாவது சைன், இரண்டாவது காஸ், மூன்றாவது டேன். என்ன செய்தாலும் அவர் செய்தது என் அன்புக்காக, சரியா? அப்ப என்ன செய்தாலும் அவள் செய்தது என் அன்புக்காக, எப்படி உங்களை மாறி பார்த்துக்கோ, சரியா? ஆனா ஏதாவது ஒரு வழியை நீங்க பாடமாக கேட்கல, கொஞ்சம் விளையா மேட்ச வந்து கணிதத்தை வந்து கொஞ்சம் விளையாட்டு விளையாட்டா நீங்க பாடமாக்குனீங்கன்னு சொன்னா சில விடைய எங்களுக்கு எங்களோட இது பாடத்துக்கு மட்டும் எங்களுக்கு சரி இல்லை. இது எங்கட வாழ்க்கையில திரும்பி எங்களுக்கு கடைசியில நாங்க பயன்படுத்தின பெரிய ஆளா வளர்ந்தாலும் நீங்க ஒரு இடத்துல நீளத்தை வழக்க போறீங்கன்னு சொன்னா டக்குன்னு நீங்க இப்படி ஒரு மைண்ட் இருக்கணும்னா டக்குன்னு நீங்க இந்த பாய்ப்பாடை போட்டு செய்து கணக்கு செய்ய முடியும், உங்களுக்கு பிள்ளை அங்க அப்படி பயன்படுத்தலாம், சரியா? ஆகவே இதுகள் வந்து மொத்தமாக வாய்ப்பாடு எழுதுறது. மற்ற அம்மா அடிக்கிற சைக்கிள் எடுக்கிற கோயிலுக்கு போறோம் வந்து அந்தந்த வாய்ப்பாட்டு குறிப்பிட்டு நாங்க பாடமாக்கணும். அப்ப அந்தந்த வாய்ப்பாட்டுக்கு குறிப்பிட்டு நீங்க பாடமாக்கி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்டா, கொஞ்சம் இலகுவாக நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப தாய் என்னை அடித்தால் சைக்கிளை எடுத்து சென்றேன், கோயில் அடிக்க சென்றேன், சரியா? ரைட், பாருங்க இந்த முக்கோணிய பாருங்க, இப்படி ஒரு முக்கோணியன்னு எங்களுக்கு தந்திருக்காங்க. இது செங்கோண முக்கோணி, இதை வந்து அல்பான்னு தந்திருக்காங்க. அப்ப இதை நாங்க ஏபிசி என்று போடுவோம். ஏபிசி என்று போட்டோம்னு சொன்னா சைன் அல்பா, சைன் அல்பா, சைன் அல்பான்னு சொன்னா சைன் அல்பா இங்கே இருக்கு. அப்ப சைக்கிளை எடுத்து சென்றேன். இப்போதைக்கு நீங்க வாய்ப்பாடுகளை பக்கத்துல போடுங்க, முதல் எழுத்துக்களை நீங்க போடுங்க. கொஞ்சம் நீங்க வாய்ப்பாடல போட்டீங்கன்னு சொன்னா பிறகு நீங்க இந்த வாய்ப்பாடல பயன்படுத்திக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம், ஞாபகம் வரும்போது. சைன் அல்பா சமன் சைக்கிளை எடுத்து சென்றேன். அப்ப எதிர்ப்பக்கம் இதுக்கு பார்த்தோம்னா எதிர்ப்பக்கம் எதிரா இருக்கும். ஆகவே ஏசியின் கீழ் எதிர்ப்பக்கத்தீங்கள் செம்பகம் பிசி என்று வரப்போகுது. பாருங்க டான் டீட்டா என்ன, அப்ப டான் டீட்டா டான் அல்பா சமன் தாய் என்னை அடித்தால் எதிர்பக்கத்தின்கள் அயல் பக்கம், தாய் என்னை அடித்தால் எதிர்பக்கத்தின்கள் அயல் பக்கம். அப்ப தாய் என்னை அடித்தால் சொன்னா எதிர்பக்கத்தை நீங்க அயல் பக்கத்தால பிரிக்கும். அப்ப தாய் என்னை எதிர்பக்கம் இங்க இருக்கு, ஆகவே என்ன போடுவோம் நாங்க எதிர்பக்கம் ஏசி, அடித்தால் அயல் பக்கம் ஏபி என்று வரப்பு. தாய் என்னை அடித்தால் கோயில் அடிக்கு சென்றேன், கோஸ் டீட்டாசமன் கோஸ் அல்பாசமன் அல்பா இங்க இருக்குது, கொஸ் அல்பாசமன் கோயில் அடிக்கு சென்றேன். அப்ப அயல் பக்கத்தீங்கள் செம்பக்கம், அயல் பக்கம் பக்கத்துல இருக்க மட்டும், அப்ப இங்க பக்கத்துல இங்க இருக்கு அங்காலையும் பக்கத்துலான் இருக்கு, ஆனா அது செங்கோணத்துக்கு முன்னாலே கூடிய அதிர சிறப்பு பேர் செங்கோணம் கோணி. ஆகவே கோயில் அடிக்கு சென்றேன் அயல் பக்கம் ஏபியின் கீழ் செம்பக்கம் பிசி என்று நாங்க சொல்லுவோம், சரிதானே? இது ஒரு முக்கோணிக்கு அல்பாண்ட வாய்ப்பாட்டுக்கு நீங்க போட்டுட்டீங்க. இப்ப இன்னொரு கோணம் டீட்டா ஆண்டி இருக்குது. அப்ப டீட்டாக்கு பார்த்தவன்டா சைன் டீட்டா சமன் சைக்கிளை எடுத்து சென்றேன். அப்ப சைன் டீட்டாண்டா சீட்டாண்டது கோணம் தானே எங்களுக்கு. அப்ப சைன் டீட்டாண்டு வரையுள்ள சைன் டீட்டா இங்க இருக்கு, எதிர்ப்பக்கம் இங்க வரப்போதுங்கிறது, எதிர்ப்பக்கம் இங்கே இருக்கணும். ஆகவே ஏபிஎன்கு செம்பக்கம் பிசியாவது மாறாது, செம்பக்கம் என்ன கணக்கு செய்தாலும் மாறாதானே எங்களுக்கு. ஆகவே சைன் டீட்டா சமன் சைக்கிளை எடுத்து, அப்ப இந்த கோணம் காட்டேக்குள்ள உங்களுக்கு எதிர்கோணம் என்ன நடக்கும்டா, எதிர்கோணம் இங்கே இருக்கும், எதிர்ப்பக்கம் தீட்டா சமன் எதிர்ப்பக்கம் இங்க இருக்கும். அல்பான்னு சொன்னீங்கன்னா அல்பாக்கு எதிர்ப்பக்கம் இங்க இருக்கும், சரியா? ரைட். ஆகவே சைன் தீட்டா கோஸ் தீட்டான்னு சொன்னோம், கோஸ் தீட்டான்னு சொன்னா கோயில் அடிக்கு சென்றேன் அயல் பக்கத்தீங்கள் செம்பக்கம். அப்ப இதுக்கு அயல் பக்கம் இங்கேயாலையும் இருக்கு அங்காலையும் இருக்கு. அப்ப இங்கால இருக்கிறாள் தான் என்ன செங்கோணத்துக்கு முன்னால இருக்கோ இப்ப செம்பக்கம். நீங்க என்ன செய்தாலும் இந்த செம்பக்கத்தை நீங்க மாத்திடலாம், நீங்க கோணத்தை மாத்தினாலும் சரி முக்கோணியை மாத்தினாலும் சரி நீங்க இந்த செம்பக்கத்தை மாத்திடலாம், செங்கோணத்துக்கு முன்னால பாத்துக்கொண்டே போயிடும். ஆகவே இதுக்கு அயல் பக்கம் என்னன்னு கேட்டா ஏசி, ஆகவே ஏசியின் கீழ் பிசி, செம்பக்கம் பிசியான எங்களுக்கு வரப்போகுது. அப்ப டான் டீட்டா, டான் டீட்டா சமன் தாய் என்னை அடித்தாள் எதிர்ப்பக்கத்தீங்க அயல் பக்கம், எதிர்ப்பக்கம் ஏபி இருக்குது, அயல் பக்கம் வந்து ஏசி இருக்குது, சரியா? நாங்க இந்த வாய்ப்பாடுன்ற திரிகோண கணித விகிதங்களை போட சொன்னா இப்படித்தான் நாங்க சைன் கோஸ் டானுக்கு மூன்றுக்கும் திரிகோண கணித விகிதங்களை நாங்க போடுவோம், சரிதானே? ரைட்,
இப்ப நாங்க இந்த நாங்க பார்த்துட்டோம். இப்ப உங்களுக்கு என்னன்னு சொன்னா இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வேண்டி இதுல உங்களுக்கு வரணும். என்னண்டா இப்ப உதாரணமா கேக்குறாங்க என்னன்னு சொன்னா சைன் தீட்டா சமன் 5 × 13 ஆயின் cos theta என்ன tan theta என்ன இது எங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி. இந்த புலம் படிச்சது புலத்துக்குள்ளேயும் வச்சு எங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி. சைன் தீட்டா சமன் ஒரு விடயம் தந்திருப்பாங்க. அப்ப cos theta-வும் tan theta-வும் என்ன என்று கேட்டாங்க. சைன் தீட்டா பார்க்க காரணம் வந்து நாங்க என்ன செய்யணும், ஒரு செங்கோண முக்கோணியில தான் நாங்க பார்க்கணும். அப்ப செங்கோண முக்கோணியில நாங்க பார்க்க போறோம்னா, அப்ப செங்கோண முக்கோணியில ஏதாவது ஒரு கோணத்தை நாங்க செங்கோணம் எடுத்துட்டு இந்த டானாவார கோணத்தை செங்கோணம் வந்து ஏதாவது ஒரு கோணத்தை நாங்க டீட்டா எடுப்போம். ஏன்னா டீட்டா தானே சம்பந்தப்பட்டிருக்கங்களுக்கு மூண்டும். ஆகவே சைன் டீட்டா சமன் சைக்கிளை எடுத்து சென்றேன், சைக்கிளை எடுத்து. ஆகவே எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பகம் 13 வரும். என்ன எடுத்து சென்றேன் தானே செம்பகம், உங்களுக்கு சைக்கிளை எடுத்து சென்றேன். எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பகம். ஆகவே எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பகம் உங்களுக்கு போட்டா இப்ப உங்களுக்கு கொஸ் டீட்டாவும் டேன் டீட்டாவும் கேட்கறான். இப்ப செங்கோண முக்கோணிய கண்டா நீங்க ஏற்கனவே ஒரு விடயம் நீங்க பாவிக்கலாம் என்று படிச்சிருக்கீங்க. செங்கோண முக்கோணிய கண்டா நீங்க கட்டாயம் பைதகரஸ் தேற்றம் பயன்படுத்தலாம். அப்ப பைதகரஸ் தேற்றம் பயன்படுத்தலாம்டா, அந்த பைதகரஸ் தேற்றம் பயன்படுத்தின பிறகு பயன்படுத்துவோம். பயன்படுத்தி இயலாத எல்லாத்துக்கும் நீங்க பைதகரஸ் தேற்றம் பயன்படுத்தலாம். ஏழாண்டில் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ஆனா ஏழாண்டு நாங்க என்னதுக்கு சொல்றோம்னா, தசமம் பார கணக்குகளுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கும் அவ்வளவுதான். அதாவது அந்த ரெண்டு வர்க்கங்களை பெருக்கி எடுத்து கூட்டி வர்க்க மூலம் காண்றது ஒரு கொஞ்சம் சிக்கலா இருக்கு. அதனால நாங்க அதுல இருந்து கொஞ்சம் இறங்கி இந்த திரிகோண கணிதத்துக்குள்ள நாங்க வரோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சகல செங்கோண முக்கோணிகளுக்கும் பைதகரஸ் தேற்றம் பயன்படும். சகல செங்கோண முக்கோணிகளுக்கு அதே மாதிரி அதுல இருந்து கொஞ்சம் இறங்கி முழுவன்களுக்கு நாங்க டக் டக்குன்னு கண்டுட்டு போயிடுவோம். இந்த தசமங்கள் மாறதுக்கு நாங்க செய்ய கொஞ்சம் கஷ்டமா இருக்குமன்றதுக்காகத்தான் நாங்க திரிகோண கணிதத்தையே பயன்படுத்துறோம். இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு செங்கோண முக்கோணிக்கு பைதகரஸ் தேற்றம் பயன்படுத்தலாம், இல்ல திரிகோண கணிதம் பயன்படுத்தலாம். ரெண்டுக்கும் வார விடைகள் எல்லாம் ஒன்றா தான் பெறுமா. சரியா, ஒரு ஆள் செய்ததுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு. ஆகவே நீங்க பைதகரஸ் தேற்றம் பயன்படுத்துறீங்கன்னா எக்ஸ் என்று போட்டீங்கன்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் சக 5 வர்க்கம் சமன் 13 வர்க்கம் வரப்போம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 5 வர்க்கம் 225 சாரி 5 வர்க்கம் 25 சக 13 வர்க்கம் 169 வரப்போது. ஆகவே நீங்க எக்ஸுக்கு விட எடுக்க போறீங்கன்னு சொன்னா 12 cm நீங்க எடுப்பீங்க. எக்ஸுக்கு வந்து 12 எடுப்பீங்க. ஆகவே இந்த இடத்துல 12 இருக்கணும். சரிதானே. இப்ப கொஸ்டிட்டா கூடிய வாய்ப்பாட்டை பயன்படுத்தீங்கன்னா கோயில் அடிக்கு சென்றேன், அயல் பக்கத்திங்க செம்பக்கம் டேண்டிட்டா தாய் என்னை அடித்தாள், எதிர் பக்கத்திங்க அயல் பக்கம். அப்ப கொஸ்டீட்டான்னு சொன்னா கோயில் அடிக்கு, ஆகவே அயல் பக்கம் இது. ஆகவே 12 கீழ் செம்பக்கம் 13. சரியா, கோயில் அடிக்கு அயல் பக்கத்தின் செம்பகம். டேண்டிட்டான்னு சொன்னா தாய் என்னை அடித்தாள், டேண்டிட்ட தாய் என்னை, எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் 12. ஆகவே 5 கீழ் 12 போவோம். இப்படாங்கதான் போறேன். ஆகவே இந்த வாய்ப்பாடுகள் நீங்க பயன்படுத்த இந்த அம்மா அடிக்கிறா சைக்கிள் எடுக்கிறோம் கோயிலுக்கு போறதுன்றதான் மறந்துறாங்க. அதை வச்சு நீங்க செய்தீங்கன்னு சொன்னா சகல கணக்குகளும் திருவிழா கடலை நீங்க வாய்ப்பாடுல பொருத்தமா போட்டுட்டு நீங்க கணக்களை செய்துட்டு போயிடுவீங்க. சரிதானே, ரைட். ஒரு கன்வெர்ட் பண்ணிடுங்க. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இப்படி ஒரு விடையும் பார்த்துட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யறோம், கொஞ்சம் மேலே இப்ப டீட்டாக்கு தானே கண்டு கொண்டு வந்துனாங்க. இப்ப கொஞ்சம் மேலே ஏறி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த 30 பாகை 45 பாகை 60 பாகை 30 பாகை 45 பாகை 60 பாகை என்ற 3 கோணங்களுக்கும் இந்த சைன் கோஸ் டேன் என்ற 3 விடயங்களையும் நாங்க பயன்படுத்துவோம். சரிங்க, நாங்க இப்ப முதலாவது என்ன செய்வோம்டா, சைனுக்கும் கொசுக்கும் நாங்க என்ன செய்வோம்டா, இந்த டேன் 3 60 பாகைக்கும் 30 பாகைக்கும் உடைய விகிதங்களை முதலாவது நாங்க கண்டுபிடிப்போம். அப்ப அதுக்கு நாங்க ஒரு முக்கோணி ஒன்று என்ன எடுப்போம்னு சொன்னா, அதுக்கு நாங்க ஒரு சமபக்க முக்கோணி ஒன்று நாங்க எடுப்போம். சரி, ஒரு சமபக்க முக்கோணி என்று எடுத்து நடுவால நாங்க ஒரு செங்குத்து இருபூராகி ஒன்று நாங்க கேக்குறோம். ஏன்னா நாங்க செங்குத்து தேவைதானே எங்களுக்கு. ஆகவே இதை நாங்க 2 2 என்று எடுத்தவன் சொன்னா இதுவும் உங்களுக்கு ஏஏயா பிரிய போகுது. ஏன்னாண்டா கீழையும் 2 தானே இருக்கு சமபக்க முக்கோணி. ஆகவே இது பிரிய போகுது. ஆகவே இதை ஏ பி சி டி என்று நாங்க போடுவோம். அப்ப சமபக்க முக்கோணி என்ற எல்லா இடமும் 60 60 பாகை இருக்கும். இங்க செங்கோணத்துக்கு நாங்க கேக்குறோம்டா, இங்க ஒரு 30 பாகை
இங்க ஒரு 30 பாக எங்களுக்கு இருக்கும். அப்ப இங்க ஒரு 60 பாக 60 பாக இருக்கும். ஏனென்றால் நாங்க 60 பாக வரணும்ன்றதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யணும்ன்றா செங்கோண முக்கோணியில ஒரு சமபக்க முக்கோணி உண்டு அங்க எடுத்துனா. அப்ப சமபக்க முக்கோணி எடுத்த காரணம் சம கோண முக்கோணி எடுத்த சமபக்கம் சம கோண முக்கோணி எடுத்த காரணமே நாங்க எங்களுக்கு ஒரு 60 பாகம் உண்டு தேவை. அப்ப 30 பாகம் உண்டு தேவைன்னு சொன்னபடியே நாங்க அந்த சமபக்க முக்கோணி என்ன செய்யணும்னா 200 ஆகிய உண்டு நாங்க கீறி அதை வந்து நாங்க பி ல சந்திக்க வைக்கிறோம். இப்ப நாங்க 30 பாகைக்கு பார்ப்போம். 30 பாகைக்கு இதுல ரெண்டு பக்கமும் ஒரே தான் இருக்கு, ரெண்டு முக்கோணியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. 30 பாகைக்கு பார்த்தோம்னா சைன் 30 பாக சைக்கிளை எடுத்து சென்றேன். அப்ப எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். அப்ப சைக்கிளை 30 பாகம் எடுத்து எதிர்பக்கம் ஏ செம்பக்கம் 2 ஆக ஏயின் கீழ் 2 என்று வரும். சுருக்கப்பட்டா ஒன்றின் கீழ் 2 என்று வரும். சரியா? ஆகவே சைன் 30 பாக ஒன்றின் கீழ் 2 என்று சொல்லுவோம். அதே மாதிரி கோஸ் 30 பாக கோயில் அடிக்கு சென்றேன். அயல் பக்கத்திங்கு செம்பக்கம். அப்ப கோயில் அடிக்கு அயல் பக்கம் இந்த பக்கம் தரும். இப்ப இந்த பக்கம் காண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு இந்த பக்கம் தெரியாது. ஆகவே நாங்க பைதகரஸ் தேற்றம் பயன்படுத்தி தான் இந்த பக்கத்தை நாங்க காண போறோம். அப்ப பைதகரஸ் தேற்றம் பயன்படுத்தினோம்னு சொன்னா இந்த ரெண்டே வர்க்கத்துல இருந்து ஏ வர்க்கத்தை நாங்க கழிச்சு விட்டோம்னு சொன்னா அந்த பிடி வர்க்கம் இருந்தானே எங்களுக்கு என்னோட செம்பக்கத்தின் வர்க்கத்துல இருந்து ஒரு பக்கத்தின் வர்க்கத்தை கழிச்சு விட்டா இந்த பக்கம் வரப்போகுது. ஆகவே பிடி வந்து என்னென்று வரப்போகுதுன்னு சொன்னா வர்க்கமூலம் 3 ஏ என்று வரப்போகுங்க. பிடி வந்து வர்க்கமூலம் 3 ஏ என்று வரப்போகுது. ஆக இந்த இடத்துல நாங்க என்ன போட்டுக்கொள்ளலாம்டா, வர்க்கமூலம் 3 ஏ என்று சொல்லி போட்டுக்கொள்ளலாம். சரிதானே? ஆகவே வர்க்கமூலம் 3 எங்களுக்கு பிடி வர்க்கம் வரப்போ பைதகரஸ் உங்களுக்கு தெரியும், பயன்படுத்தி கண்ட காதை நேரடியா போட்டுக்கணும். ரைட். அப்ப கொஸ் 30 சமன் கோயில் அடிக்கு அயல் பக்கம். ஆகவே வர்க்கமூலம் 3 ஏயின் கீழ் செம்பக்கம் 2 ஏ என்று சொல்லும். இந்த வர்க்கம் மூலம் வந்து ஏக்கு போவாதா, என்னோட ஏ வர்க்கம் வர்றபடியா ஏ வர்க்கத்துக்கு மேல ஏ வந்து வெளியே வந்துடும். அப்ப ஏ வந்து வெளியே வந்து இந்த வர்க்கம் மூலம் 3 மட்டும்தான் இருக்கும். ஆகவே ஏயுமேயும் வெட்டுப்பட்டதுன்னு சொன்னா வர்க்கம் மூலம் 3 கீழ் 2 என்று சொல்லுவோம். இனி நாங்க கோஸ் 30 எங்க கண்டாலும் வர்க்கம் மூலம் 3 கீழ் 2 நாங்க பயன்படுத்துவோம். அடுத்த டேன் அப்பா டேன் 30 பாகை தாய் எண்ணெய் அடித்தால் எதிர்பக்கத்தின்கள் அயல் பக்கம். அப்ப எதிர்பக்கத்தை பார்த்தோம்னா 30 பாகைக்கு எதிர்பக்கம் ஏ இருக்குது, அயல் பக்கம் வர்க்கம் மூலம் 3 இருக்கு. ஆகவே ஏயின் கீழ் வர்க்கம் மூலம் 3 ஏ என்று சொல்லுவோம். ஆகவே வெட்டினம்டா ஒன்றின் கீழ் வர்க்கம் மூலம் 3 என்று சொல்லுவோம். ஆகவே 30 பாகைக்குரிய 3 விகிதங்களையும் நாங்க இப்ப கண்டுபிடிக்கிறோம். சரியானே? என்னடா 30 பாகைக்கும் 60 பாகைக்கும் மட்டும்தான் இந்த அட்டவணை நாங்க போட்டோம். ஆகவே 30 பாகைக்கும் 60 பாகைக்கும் நாங்கள் கண்டோம் என்று சொன்னால் எப்படி எங்களுக்கு இந்த விகிதங்கள் வரும். சரிதானே? ரைட். ஓகே, இவ்வளவு நோட் பண்ணி எடுங்க. அடுத்து 60 பாகைக்கு பார்ப்போம். ரைட். அடுத்தது வந்து நாங்கள் 60 பாகைக்கு நாங்கள் பார்ப்போம். அப்போ 60 பாகையும் நாங்கள் செய்யக்குள்ள 60 பாகைக்கும் என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த விகிதங்கள் எங்களுக்கு மாறும். அதாவது கொஸ்டி 60 பாகை என்னதான் பாகை என்றாலும் கொஸ் 60 கொஸ் 40 என்னதான் பாகை என்றாலும் கொஸ் 60 சைன் என்றாலே சைக்கிளை எடுத்து சென்றேன். கொஸ் 60 என்று சொன்னா கோயில் அடிக்கு சென்றேன். டேன் 60 என்று சொன்னா தாய் எண்ணெய் அடித்தாள். இந்த மூன்றும் நாங்க பார்ப்போம். அப்ப 60 பாண்ட இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சைக்கிளை எடுத்து சென்றேன். அப்ப எதிர்பக்கம் என்ற வர்க்கம் மூலம் 3. அப்ப வர்க்கம் மூலம் 3 கீழ் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 2. ஆக ஏமையும் வெட்டுப்பட்ட வர்க்கம் மூலம் 3 கீழ் 2 வரப்போகுது. கொஸ்டிடா சமன் கோயில் அடிக்கு சென்றேன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயல் பக்கம் இங்க இருக்கு ஏ, அதாவது ஏயின் கீழ் 2 என்று வரப்போது. ஆகவே ஒன்றின் கீழ் 2 என்று வரும். டேண்டிடா சமன் தாய் எண்ணெய் அடித்தால் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ஆகவே வர்க்கம் மூலம் 3 ஏயின் கீழ் ஏ என்று வரப்போது. ஆகவே என்ன வரப்போது எங்களுக்கு வர்க்கம் மூலம் 3 என்று எங்களுக்கு வரும். ஆகவே சைன் கொஸ்டன் 60 பாக 30 பாகைக்கு நாங்கள் இந்த பரிமாணங்களை நாங்கள் நேரடியாக பயன்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் பாட்ல. அப்புறம் நாங்கள் அட்டவணை படிச்சா பிறகு இப்ப இதெல்லாம் நாங்க பயன்படுத்துறது நேரடியா அட்டவணையை பார்த்து இதுக்குரிய பெருமானங்கள் தசமம் வந்து அட்டவணையில இருக்கும். ஆகவே அங்கிருந்தே நாங்க என்ன செய்ய முடியா அட்டவணையில கணக்க முடியும். சரிதானே? ரைட். ஒரு கதையை நோட் பண்ணி எடுங்க. 45 பாகைக்கும் பார்ப்போம். ரைட். அடுத்தது வந்து நாங்க என்ன செய்ய போறோம், இந்த 45 பாகைக்குரிய அப்ப இதுல 60 30 வந்தபடியே 45 பாகையை நாங்க இதுக்குள்ள கொண்டு வர இயலாது. ஆகவே 45 பாகைக்கு நாங்க வேறொரு முக்கோணி நாங்க பயன்படுத்தோம்னா அதுவும் நாங்க இரு சமபக்க முக்கோணி எடுத்து நாங்க செய்ய போறோம். இருசாபக முக்கோணி எடுத்து நாங்க செய்ய போறோம் என்று சொன்னா இது செங்கோணம் இது எக்ஸ் எக்ஸ் எடுத்தோம்னா பைதகரஸ் தேற்றம் நீங்க பயன்படுத்தினீங்க ஏபிசி என்று போடுவோம்.
ஆகவே 45 பாகைண்டா கட்டாயம் இரு சமபக்கம் கோணம் வரணும். என்னடா இது 45 வரும், ஆகவே ரெண்டு கோணம் சமன்டா ரெண்டு பக்கம் சமனா தான் இருக்கணும். ஆகவே பைதாகரஸ் தேற்றம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா இது வந்து வர்க்கமூலம் 2x என்று வரும். அதாவது செம்பக்கத்தின் வர்க்கம் சமன் ஏனைய ரெண்டு பக்கங்களையும் வர்க்கங்களையும் கூட்டுதோ தானே, அப்ப வர்க்கமூலம் 2x என்று உங்களுக்கு வரப்போகுது. ஆகவே நாங்க இப்ப பார்த்தோம்னு சொன்னா சைன் 45, அப்ப சைக்கிளை எடுத்து சென்றேன் எதிர்பக்கத்தின் செம்பக்கம். கோஸ் 45, கோயில் அடிக்கு சென்றேன் அயல் பக்கத்தின் செம்பக்கம். டேன் 45, தாய் என்னை அடித்தாள் எதிர்பக்கத்தின் அயல் பக்கம். சரியா? ரைட். இப்ப சைன் 45 நீங்க இங்க இருக்க 45 எடுக்கலாம், இங்க இருக்க 45 எடுக்கலாம், அடுத்த என்ன பிரச்சனையும் இல்லை. ஏனென்றா இங்க எக்ஸ்எக்ஸ் இருசாவகம் கோணியனா நீங்க எடுக்கிற எல்லாத்துக்கும் அந்த கணியம் தான் வரப்போகுது. ஆகவே இந்த ஒரு முக்கோணியன் எடுத்தோம்னா சைக்கிளை எடுத்து சென்றேன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஆகவே எக்ஸின் கீழ் வர்க்கமூலம் 2x, ஆகவே சுருக்கப்பட்ட ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2 வரும். கோஸ் 45 என்று சொன்னேன், கோயில் அடிக்கு சென்றேன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஆகவே கோயில் அடிக்கு சென்றேன் அயல் பக்கம் இங்கே எக்ஸ் இருக்கு, ஆகவே எக்ஸின் கீழ் செம்பக்கம் எங்களுக்கு வர்க்கமூலம் 2x, ஆகவே ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2. தாய் என்னை அடித்தால் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம், ஆகவே எக்ஸின் கீழ் எக்ஸ் சமன் 1 வரும். ஆகவே இந்த 3 பரிமாணங்களையும் 60-30 கூடிய 6 பரிமாணங்களையும் கொண்டு 9 பரிமாணம் நாங்க அட்டவணையில நாங்க நேரடியாக நீங்க பயன்படுத்துறா பயன்படுத்தலாம். அதுக்காக தான் நாங்க இதை பயன்படுத்தோம். சரி, இதே மொழியை முடிங்க. இந்த 6 பரிமாணத்தையும் வச்சு ஒரு அட்டவணையில வச்சு நாங்க என்னண்டு அந்த அட்டவணையை உண்டா வச்சு பாக்குறோம். பாம்ப அதை பார்த்துட்டு எப்படி நாங்க கணக்கடைச்சு. இப்ப நாங்க இந்த 6 பரிமாணத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம்னா ஒரு அட்டவணையில் நாங்க வைக்க போறோம். அந்த அட்டவணையில நாங்கள் எடுத்தோம்னா எப்பவும் ஒரு கணியங்கள் செய்யக்குள்ள அந்த தரவுகளை வகை குறித்து ரெண்டு சொல்லலாம். அதாவது தரவுகளை ஒரு அட்டவணை ரீதியில வகை குறித்து எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியா செய்யலாம். ரைட். இதுல 30 பாகை, 45 பாகை, 60 பாகை என்று சொல்லி 3 விடயங்கள் நாங்க பார்த்தனாங்க. சைன், கோஸ், டேன் என்று சொல்லி 3 விடயங்கள் நாங்க பார்த்தோம். அப்ப சைன் 30 என்று சொன்னா அதுக்கு அரே என்று நாங்க சொல்லுவோம். இப்ப நான் கண்டுபிடிச்சதுல இருந்தா நாங்க எழுதுறோம் சைன் 30 அரை, சைன் 45 ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2, சைன் 60 வர்க்கமூலம் 3 கீழ் 2 என்று சொல்லுவோம். சரியா? ரைட். அதே மாதிரி கோஸ் 30 வர்க்கமூலம் 3 கீழ் 2, கோஸ் 45 ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2, சைன் கோஸ் 60 வந்து அரே என்று வரும். டேன் 45 ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 3, டேன் 30 ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 3, 45 1 60 ஒன்றின் வர்க்கமூலம் 3 எங்களுக்கு வரும். சரியா? இது நாங்க இப்பதான் இந்த முக்கோணியில வச்சு கண்டுபிடிச்சோம். ஆகவே இந்த பரிமாணங்களை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த அங்கிற கல்வியில நாங்க செய்து கொண்டு போகலாம். அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா இதுல சைனுக்கும் கொசுக்கும் ஒரு தொடர் கொண்டு இருக்கு. சைனுக்கும் கொசுக்கும் ஒரு தொடர் கொண்டு இருக்கு. என்னண்டா இந்த சைன் கொஸ் என்ன நடக்கும்டா, ஒரு 90 பாகைக்குள்ள ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு இருப்போம். இது நாங்க அட்டவணை பாகைகளையும் அதான் செய்ய போறோம். ஒரு 90 பாகையை வச்சுக்கொண்டு அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி என்று கேட்டா இப்ப 90 பாகை இருக்குங்க, ரைட். இவ்வளவு 90 பாகை, 90 பாகை என்று சொன்னா ஒரு சைன் இங்கால ஒரு 30 பாகையை தான் எடுத்துட்டு, அப்ப மிச்சமயங்கள 60 பாகை தானே இருக்கும். அப்ப கொஸ் என்ன செய்வேன்னு சொன்னா இந்த 60 பாகையை தான் எடுத்துருவேன். ஆகவே ரெண்டையும் கூட்டி பார்த்தோம்னா ஒரு 90 பாகைக்குள்ள ரெண்டும் சமன இருக்கும். இந்த பாருங்க சைன் 30 என்று சொன்னா 90 கழிச்சு 60 தானே. ஆகவே கொஸ் 60 அதே பெருமானம் இருக்கு. பாருங்க சைன் 30 கொஸ் 60 அந்த ரெண்டு பேரும் 90 பாகையை பேலன்ஸ் பண்ணுவாங்க, சமனா இருப்பாங்க. இந்த பாருங்க என்ன சொன்ன, சைன் 30 ஒரு பெருமானம் எடுத்தா மிச்சமா இருக்கிற 60 கொஸ் எடுத்து போட அதே பெருமானத்தை தான் கொடுப்பேன். அப்ப சைன் 30 அரை என்று சொன்னா கொஸ் 60 அரை. பாருங்க 30 கூட 90. அதே மாதிரி சைன் 45 ஒன்றிங்கள் வர்க்க மூலம் கொஸ் 45 அதே பெருமானம். ஏன்டா 45 கூட்டினா தானே 90 வேலை போதுங்க. டேன் வந்து வேறு, அது தான் வேறு ஒரு ட்ரெக்லாம் வரும் பயணிப்பு. அப்ப இங்க பாருங்க சைன் 60 வர்க்கமூலம் 2 வந்தது, அப்ப வர்க்கமூலம் 2 வந்தது, அப்ப கொஸ் 30 அந்த வர்க்கமூலம் 2 வந்துருக்கு. ஆகவே அந்த 60-30 கூட்டினா, ஆகவே சைன் 60 எடுத்தா கொஸ் 30 சமன், சைன் 50 எடுத்தா கொஸ் 40 சமன், அப்ப கொஸ் 30 எடுத்தா சைன் 60 சமன், கொஸ் 10 எடுத்தா சைன் 80 சமன். ஆகவே 90 பாகையை வச்சு ரெண்டு பேரும் சமன் சமனாக போட்டு கொண்டு போறோம். இப்ப சைன் 20 பாகை எடுத்தேன்னு சொன்னா கொஸ் வந்து 70 பாகை எடுக்கும், அப்ப ரெண்டும் சமனா இருக்கு.
சைன் ரெண்டு பாகம் எடுத்தா கோஸ் 88 பாகம் எடுத்து சமனா இருக்கும். என்னடா சைன் ரெண்டு பாகம்னு சொன்னா கோஸ் 82 பாகம் சமனா இருக்கு. என்னடா ரெண்டும் சேர்த்து 90 வரணும். சரிதானே? ஆகவே இப்படியான விடயங்களை இந்த எடுத்து போட்டுதான் ரெண்டு பேரும் அப்படின்னு செய்வாங்கடா, ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள சமப்படுத்தி கொள்வாங்க. சரிதானே? ரைட். இந்த அட்டவணை கடிச்சு கொள்ளுங்க. ரைட். இந்த அட்டவணை தேவைண்டாலும் நீங்க 19 உங்களோட புக்குல இருக்குது, அந்த அட்டவணை இருக்கா பாடமாக்கலாம். நீங்க முதல் வந்து அந்த அட்டவணையை பாடமாக்குறது இல்ல, இப்ப உங்களுக்கு அந்த அட்டவணை பாடமாக்க தேவையில்ல, நீங்க பார்த்து பார்த்து செய்யலாம். இல்லைன்னா உங்களுக்கு தரவுகள் தருவாங்க. ரைட். இதுண்ட பிரயோகம் எங்க இருக்கு என்று நாங்க பார்த்தோம். அட்டவணையை நாங்க அடிச்சு எடுத்துட்டோம். இதுண்ட பிரயோகம், பிரயோகம் என்று சொன்னா இப்போ உதாரணமும் இப்படி ஒரு முக்கோணியம் உங்களுக்கு தாரும். ஒரு முக்கோணியம் சொல்லி செங்கோணம் ஒன்று தராங்க, தந்து போட்டு இதுல ஒரு 30 பாகை இது எக்ஸ் என்று போட்டு இதுல ரெண்டு ரெண்டு தந்துட்டாங்க. இப்ப எக்ஸ் அமன் யாது, எக்ஸ் யாது என்ற கேள்வியை கேட்கிறாங்க. இதை நாங்க பிரயோகம் வைக்க போறோம். அப்ப சைனா கொசா டேனான்றது முதல்ல நீங்க செலக்ட் பண்ணும். அப்ப சைக்கிளை எடுத்து சென்றேன் பாருங்க, ரெண்டு பேரும் அது கொச பாருங்க, கோயில் அடிக்கு சென்றேன் அயல் பக்கம் தெரியாமலுக்கு. ஆகவே கொஸ் நீங்க பயன்படுத்த இயலாது. டேனை பயன்படுத்த தாய் என்னை அடித்தாள், ஆகவே இதுவும் நீங்க பயன்படுத்த இயலாது. ஆகவே இதுக்கு பொருத்தமான வாய்ப்பாடு என்னன்னு சொன்னா சைன் 30 பாகைசம் சைக்கிளை எடுத்து சென்றேன் எதிர்பக்கத்தின் கீழ் சம்பக்கம் பாருங்க, சைக்கிளை எடுத்து சென்று. அப்ப சைன் 30 என்று சொல்லி நீங்க கண்டனீங்க. இந்த சைன் 30 பதிலாக நீங்க அரை என்று போடலாம். சைன் 30 பதிலாக நீங்க அரை என்று பண்ண அட்டவணையை பாருங்க. நீங்க சைன் 30 பதிலாக அரை என்று சொல்லி நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. ஆகவே இதுதான் அந்த பிரியோகம். சைன் 30 நீங்க எங்க கண்டாலும் அரையை போடலாம். ஆகவே எக்ஸின் கீழ் 2. ஆகவே இங்க 2 பிரிபடுதீங்களா, அந்த பெருக்குப்படும். ஆகவே அரை தர 2 சமன் எக்ஸ் என்று வரும். ஆகவே எக்ஸ் சமன் எத்தினண்டா 1 வரப்போது. இது 2 சென்டிமீட்டர் தந்தாங்கடா, எக்ஸமன் 1 சென்டிமீட்டர் என்று வரும். இதுதான் அந்த கணக்கு சைன் கொஸ்டான் ஆரம்ப பிரயோகம் என்று நாங்க சொல்றோம். சரியா? ஆரம்ப பிரயோகம் என்று சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க சைன் கொஸ்டான் எடுத்து போட்டு அதுல நாங்க என்ன செய்வோம்டா, ஒவ்வொரு கணியங்களாக நாங்க மாறி மாறி கொடுத்து விடுவோம். ஒருக்கா உதாரணம் நோட் பண்ணிடுங்க. ஒவ்வொன் டைம் அப்படியே படிப்படியா செய்து கொண்டு போனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நோமல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்த கிளாஸுக்கு நீங்க இந்த திருவண்ணாமலை 2-3 கிளாஸ் போகும். உங்களுக்கு அடுத்த கிளாஸுக்கு நீங்க இந்த மடக்க அட்டவணை ஒருக்கா எடுத்து வச்சுக்கணும். சரியா? மடக்க அட்டவணை ஒருக்கா எடுத்து வைங்க. அந்த மடக்க அட்டவணையில தான் இந்த மடக்க புக் இருக்கும் எல்லாத்தையும். அந்த புக் ஒருக்கா எடுத்து வைங்க. அந்த புக் இல்லாதாக்கள் உங்களோட இந்த 3வது புத்தகத்திலே 162 பக்கம் 163 பக்கத்துல அந்த அட்டவணை இருக்கும். அதை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. என்றளவு நீங்க புக் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. என்னடா ஃபைனலுக்கு உங்களுக்கு புக் தந்துடப்படுறாங்க, இந்த புத்தகம் தர மாட்டாங்க. சில 1-2 பெருமானங்கள் இந்த புத்தகத்துல வித்தியாசப்படுது. சரிதானே? ஆகவே நீங்க ஃபைனலா தர அந்த புக் எடுத்து அதை பாவிக்கணும்னு சொன்னா நீங்க உங்களை விட்டு இருக்கிறவங்களோட அந்த புத்தகங்களை பயன்படுத்தி கொள்ளும். ரைட். இப்ப இன்னொரு கேள்வி தாராங்க, சைன் 30 சக கொசா இருக்கு. ரைட். இதுக்கு என்ன விட என்று கேட்டா, ரைட், நாங்க வளமையா செய்யற மாதிரி சைன் 30 கொசா இருக்கு. எங்க கண்டாலும் நாங்க பெருமானங்கள் வச்சிருக்கோம். 30, 60, 45 கண்டா எங்கிட்ட பெருமானங்கள் இருக்கு. ஆகவே சைன் 30 நாங்க எத்தனை பெருமானம் வச்சிருக்கோம்னு சொன்னா அரை என்று வச்சிருக்கோம். சக கோஸ் 60 பாத்தீங்கன்னா அதுக்கும் நாங்க அரை என்று வச்சிருக்கோம். என்னென்ன ரெண்டும் 90 திருப்திப்படுத்துது வேறு, 60, 30, 90 திருப்திப்படுத்து, சைனும் கோஸும் இருக்கிறதால ரெண்டும் ஒரே பெருமாள். ஆகவே அரையும் அரையும் கூட்டி விட்டோம்னு சொன்னா 2 × 2 = 2 வரும், 7, 1 வரப்போகுது. ஆகவே இந்த கணக்குண்ட பிரியவங்க நீங்க 21 பக்கம் நீங்க எடுத்தீங்கன்னாலும் புக்குல 21 பக்கம் எடுத்தீங்கன்னாலும் இதே விடயங்கள் தான் உங்களுக்கு இருக்கு. நாங்க 10, 18, 3 பாத்தீங்கன்னா இதே விடயங்கள்லாம் உங்களுக்கு அங்க தந்துருக்குது. நீங்க அந்த சைன் கோஸ் டேனுக்கு பதிலாக இந்த அட்டவணையில இருக்க பெருமானங்களை நீங்க பிரதியிட்டீங்கன்னு சொன்னா அதுக்குரிய பெருமானங்களை நீங்க கண்டுபிடிக்கலாம். சரிதானே? ரைட். இன்னைக்கு நாங்க இந்த கொஞ்சம் கசிக்கிட்ட போயிட்டுது. இன்னைக்கு நாங்க இந்த சைன் கோஸ் டேன் 30, 45, 60 பாவிக்கிற விதத்தை 2 கணக்குல பார்த்துட்டோம். நாங்க அடுத்த கிளாஸ்ல இதுலயும் 1-2 கணக்கு செய்து போட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த அட்டவணை நாங்க எப்படி செய்யணும்னு நாங்க பார்ப்போம். சரிதானே? ரைட். ஓகே, அழைய முடிஞ்சாக்கள் லீவ் பண்ணுங்க, அடுத்த கிளாஸ் சந்திக்கும். நன்றி.